ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நாகாஸ் மீடியா. அம்மா இன்ட்ரடக்ஷன் கொடுக்கறதுக்கு முன்னாடி நான் ஒரு இன்ட்ரோ கொடுத்துறேன். என்ன விஷயம்னாக்க, நான் வந்து வாயடி பெத்த புள்ளன்னு ஒரு சேனல் ஸ்டார்ட் பண்ணிருக்கேன். ஒரு சேனல் சப்போர்ட் பண்ணுற மாதிரி என் சேனலையும் சப்போர்ட் பண்ணுங்க. அப்போ மாமா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரியே நான் வீடியோ போடுவேன். டிஸ்கிரிப்ஷனில் என்னோட லிங்க்கை கொடுக்குறேன், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெல் கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. ஓகே, இப்போ வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். இப்போ பாப்பா உங்ககிட்ட ஓப்பனிங்லேயே சொல்லியிருப்பா இதை பற்றி. நான் நம்மளுடைய நாகாஸ் மீடியா அண்ட் நம்மளுடைய நாகாஸ் வேர்ல்டு சேனல் ரெண்டுத்திலையுமே ஷார்ட்ஸ் வீடியோவை அப்லோட் பண்ணியிருப்பேன். ஸோ பாப்பா ஆசைப்பட்டதுனால வாயாடி பெத்த புல்ல அப்படின்னு சொல்லி ஒரு சேனல் யூடியூப் சேனல் கிரியேட் பண்ணி கொடுத்துருக்கோம் பாப்பாவுக்கு. அதில் வந்து எல்லாரும் அதாவது குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே பிடிச்ச வீடியோஸ், எல்லாருமே பார்க்கக்கூடிய வீடியோஸ் தான் அதில் வரும். ஸோ கண்டிப்பாக பாப்பாவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நம்மளுடைய சேனலுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் லிங்க் கொடுக்குறேன், பாப்பாவுடைய சேனல் லிங்க்கு கமெண்ட் செக்ஷன்லையும் பின் பண்ணி விடுறேன். பாப்பாவுக்கு சப்போர்ட் பண்ணி விஷ் பண்ணுங்கள் பாப்பாவுக்கு. ஸோ அவளுக்கே வந்து இப்போ ஸ்கூல் போயிட்டு வந்த உடனே இந்த விஷயத்த சொல்லி ஒரு வீடியோ அப்லோட் பண்ணிட்டோம்டா நீ பேசுனது அப்படின்னு சொல்லவும் செம ஹாப்பியாக இருந்துச்சு அவளுக்கு. ஸோ இன்னும் வந்து அவளுடைய திறமையை வளர்த்துக்கிறதுக்காக அந்த ஒரு சேனலில் வந்து அவளுக்கு பிடிச்ச விஷயங்கள்லாம் அப்லோட் பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்கோம். அது பார்க்கறதுக்கும் நல்லாயிருக்கும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரியும். ஸோ அதனால் பண்ணிவிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஆல் சிம்பிள் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நிறைய ஃப்ரெண்ட்ஸ் என்கிட்ட வந்து இப்பயுமே கேட்கறது என்னென்னா, அக்கா எப்படிக்கா அந்த நேரத்தில் நீங்கள் எழுந்திருக்கிறீங்க, எழுந்து என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்லி. எழுந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்றது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஏகப்பட்ட விஷயம் இருக்குது அந்த நேரத்தில் எழுந்திரிச்சு நம்ம பண்ணுறதுக்கு. ஆனால் அந்த நேரத்தில் எழுந்து இருக்கிறது நம்மளுக்கு கஷ்டம். இதே மகி பார்த்தீங்கன்னா ரொம்ப சென்னையில் இருக்கும் போது பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட டைம் வரைக்கும் எழுந்திருக்கிறதுக்கு நம்ம எழுப்பினோம், இன்னும் கொஞ்ச நேரம் அப்படி சொல்லிட்டு 10 மணிக்கு வரைக்கும் எல்லாம் தூங்கியிருக்காரு ஷூட்டிங் இல்லாத நாள். ஸோ நான் பார்த்தீங்கன்னா 4:30-4 மணிக்கெல்லாம் எழுந்திரிச்சுக்குவேன். என்னடா இவர் இப்படி பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து என்னென்னா, அந்த 4:30 மணிக்கு நம்ம எழுந்திரிச்சாதான் நம்ம எல்லாத்தையும் சரியாக முடிக்க முடியும் அப்படின்ற ஒரு இது மனசுக்குள்ளே பதிஞ்சு போச்சு. இப்போ 4:30 உங்களுக்கு முழைப்பு வரல அப்படின்னா அதுக்கு வந்து ஈஸியான ஒரு விஷயம் சொல்கிறேன் பாருங்களேன். இப்போ நாளைக்கு நம்ம எங்கேயாவது ஒரு ஃபங்க்ஷனுக்கு கிளம்புறோம், ஒரு முக்கியமான விஷயத்துக்கு கிளம்புறோம், ஒரு டூருக்கு கிளம்புறோம் அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த நேரத்துக்கு முன்னாடியே முழிப்பு வந்துடும். எங்கன்னா அது நம்ம மனசை ஆழமாக பதிஞ்சு போயிடும், நாளைக்கு கண்டிப்பாக இந்த நேரத்தில் கிளம்பிடணும், அந்த நேரத்தை விட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் அதை நம்ம யூஸ் பண்ணிக்க முடியாது அந்த விஷயத்தை அப்படின்னு சொல்லி. ஸோ அதே மாதிரி ஒவ்வொரு நாளும் நீங்கள் நினச்சிக்கணும், ஒவ்வொரு நாளுமே நாளைக்கு டான்னு இந்த நேரத்தில் நம்ம எந்திரிக்கணும்னு நம்ம ஆழ் மனசில் பதிய வச்சாதான் நம்மளுக்கு முழிப்பு வரும். அப்படி நீங்கள் பதிய வைக்கலை அப்படின்னா எத்தனை மணிக்கு நீங்கள் அலாரம் வச்சாலும் டப்புன்னு தலையில் தட்டிட்டு திருப்பி தூங்கிடுவோம். ஸோ அந்த மாதிரி தான் மகி பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இது அவருக்கு நல்லா பதிஞ்சு போயிடுச்சு. நானே அவர்கிட்ட சொல்லிவிட்டேன், சீக்கிரமாக வாழ்க்கையில் வந்து நம்ம ஒரு நல்ல நிலைமைக்கு வரணும், நம்ம செய்கிற விஷயம்லாம் சக்ஸஸ் ஆகணும் அப்படின்னா கண்டிப்பாக அது 4:30 நம்ம எந்திரிச்சு ஆகணும் மச்சான், அப்போ தான் நம்மளால் முடியும் அப்படின்னு சொல்லி சொல்லவோ இப்போ இங்கே வந்ததுலேருந்து அதை அவர் திருப்பி பண்ணிவிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து நான் 5:00 அலாரம் வைப்பேன். ஆனால் அந்த 5:00 முன்னாடி 4:30, 4:45 இந்த மாதிரியே முழிச்சிருவார். முழிச்சுட்டு கரெக்டாக ஒரு நாள் தவறாமல் எந்திரிச்சு பூஜை பண்ணிவிட்டு, இப்போ நம்மளுக்கு லேடிஸ்க்கு சில நாள் பண்ண முடியாத பூஜை, இவர் எல்லா நாளுமே அவர் விளக்கேற்றி பூஜை பண்ணி சூப்பராக பார்த்துக்குவார். இது வந்து உண்மையாகவே என்னென்னா நம்மளோட லைஃப்பில் வந்து நிறைய சேஞ்சஸ் கொண்டு வரும். இப்போ நம்ம நினைப்போம் வாய்ப்பை தேடி நம்ம தான் போகணும், தானாக வராது அப்படி சொல்லி, ஆனால் அந்த நேரத்தில் நம்ம எழுந்திருக்கும் போது பார்த்திங்கன்னா நிறைய நம்மளுக்கு நல்ல விஷயங்கள் கற்பனை வரும். அந்த நேரத்தில் வந்து நம்மளுக்கு எந்த இப்போ என்னென்னா எந்த டிஸ்டர்பன்ஸும் இருக்காது, அந்த நேரத்தில் தேவையில்லாத சத்தம் இருக்காது, நம்ம பாட்டுக்கு அப்படியே ரொம்ப அமைதியாக இருக்கும் அந்த நேரம். யாரும் நம்ம வீட்டுக்கு வந்து உட்காந்து நம்ம கூட பேசி நம்மளுடைய நேரத்தை இது பண்ண போகிறது கிடையாது, அமைதியாக இருக்கும். ஸோ அந்த நேரத்தில் வந்து நான் ஃபாலோ பண்ணுற ஒரு விஷயம், இப்போ கார் வாங்குறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா கார் வாங்கின மாதிரி கற்பனை பண்ணுவேன். இதே மாதிரி ஒவ்வொரு விஷயமும் நீங்களும் அந்த நேரத்தில் எழுந்திரிச்சு என்னத்தை பண்ண போகிறோம் அப்படின்னு தோணுச்சு அப்படின்னா காலையில் எழுந்திரிச்சு ப்ரஷ் பண்ணி குளிச்சுட்டு அந்நேரத்துக்கே குளிங்க, அந்நேரத்துக்கே குளிச்சுட்டு அழகாக போயிட்டு சாமி கிட்ட நின்று உங்களுக்கு கடவுள் நம்பிக்கை இல்லைனாலும் பரவாயில்ல, இயற்கை தான் நம்மளுக்கு கடவுள், இயற்கையை நினச்சி நீங்கள் வந்து ஒரு நிமிஷம் தியானம் மாதிரி பண்ணிவிட்டு அதாவது கையெடுத்து கும்பிட்டுட்டு அதுக்கப்புறமா உங்களுக்கு என்ன அடுத்த ஸ்டெப்பு, நீங்கள் என்ன வைக்கணும், உங்கள் வாழ்க்கையில் எதை அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை நினச்சி கண்டிப்பாக ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் இதுக்கு கணக்கு கிடையாது, உங்கள் மனசில் நீங்கள் வாழ்க்கையில் எந்த விஷயத்தில் முன்னேறணும்னு நினைக்கிறீங்களோ அந்த விஷயத்தை உட்காந்து அமைதியாக ஆரம்பித்தாச்சு, அது சூப்பராக சக்ஸஸாக நடந்துக்கிட்டு இருக்குது, அது மூலியமாக நல்ல பேரும் புகழும் உங்களுக்கு கிடச்சிருச்சு, நீங்கள் வாழ்க்கையில் ரொம்ப சந்தோஷமாக நிம்மதியாக வாழ்ந்துட்டுருக்கீங்க, அந்த தொழிலில் எப்போவுமே சக்ஸஸ் மட்டும்தான் நம்மளுக்கு இப்படின்னு ஒன்று ஒன்று நடந்த மாதிரியே அப்படியே கற்பனை பண்ணிட்டு வந்தீங்கன்னு வைங்களேன், அது எவ்வளோ நேரம் பிடிக்குது நம்மளுக்கு தெரியாது. ஆனால் இப்படி நீங்கள் செஞ்சுட்டு அன்றைக்கி நாளாக ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா என்னவோ நம்ம அந்த வாழ்க்கையிலே அப்படியே வின் பண்ணிவிட்டு ஒரு வெற்றியான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு போல் அந்த ஒரு ஃபீல் இருக்கும் நம்மளுக்கு, அதை கண்டிப்பாக பண்ணுங்கள். ஸோ இது எதுக்கு நான் இன்றைக்கி இவ்வளோ ஆணைத்தனமாக இதை நம்பி நீங்கள் பண்ணுங்கள் அப்படின்னு நான் சொல்கிறேன்னா,
இன்னைக்கு வந்து மகியோடைய ஃப்ரெண்டு கால் பண்ணியிருந்தாங்க. என்ன விஷயம் அப்படின்னா, அவங்க வந்து கார் வாங்கிட்டாங்க, லேண்டுக்கு அட்வான்ஸும் அவங்க கொடுத்துட்டாங்க. ஸோ இந்த விஷயம் வந்து அவங்க எப்படி கிடச்சிது அப்படின்னு சொன்னாங்கன்னா, மகி வந்து இப்படி நான் காலையில் வெள்ளனா எழுந்திரிச்சிருவேன் அப்படின்னு சொல்லும்போது, ஏண்டா நடுராத்திரியில் எழுந்து நீ என்ன பண்ண போகிற அப்படின்னு சொல்லி ரொம்ப கிண்டல் பண்ணாங்க. அப்போ மகி சொன்னார், இப்போ நாங்களே அது வந்து நிறைய விஷயம் பார்த்து படித்து கேட்டிருக்கோம். வாழ்க்கையில் வந்து வெற்றி அடைஞ்ச எல்லாருமே பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய மனசில் எந்த விஷயத்தில் வெற்றி அடையணும் அப்படின்ற குறிக்கோளும் காலையில் வெள்ளனா எழுந்திருக்கிறது அவங்க வழக்கமாக வச்சுக்கிறது அப்படி சொல்லி. ஸோ இதை வந்து அவங்கக்கிட்ட சொல்லும் போது மகி என்ன அதுக்குமே வந்து கிண்டல் பண்ணி இது பண்ணாங்க. அப்புறம் மகி சொன்னாங்க, நீ வேணா ஃபாலோ பண்ணி பாரு, உன்னோட மனசில் வந்து உனக்கு என்ன வேணுமோ அது ஆணித்தனமாக நீ நம்மளுக்கு கிடச்சிருச்சு அப்படின்னு நீ நம்பணும், இதை வந்து நீ ரெகுலராக ஃபாலோ பண்ணி பாரு, நடக்கலை அப்படின்னா அதுக்கப்புறம் வந்து என்கிட்ட கிண்டல் பண்ணு அப்படி சொல்லி. அந்த அண்ணாவும் அதை மெனக்கிட்டு ட்ரை பண்ணிவிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா காரும் வாங்கிட்டு லேண்டுக்கும் அட்வான்ஸ் கொடுத்தாச்சு அப்படின்னு சொல்லவும் எங்களுக்கு அது அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது. ஸோ அதனால தான் இதை வந்து உங்ககிட்ட சொல்லணும் அப்படின்னு தோணுச்சு. அதனால் நான் கண்டிப்பாக சொல்கிறேன், நம்மளுக்கு காலையில் எழுந்திருக்கும் போது சோம்பேறித்தனமாக இருக்கும், எழுந்திருக்கவே தோணாது, அடுத்த அஞ்சு நிமிஷம்னு போயிட்டே இருக்கும். இது எப்படி இருக்கும் தெரியுமா, இன்னைக்கு இப்படி பண்ணுறோமா திருப்பி நாளைக்கு என்ன பண்ணுவோம், இன்னும் 10 நிமிஷம் இழுத்த அப்படியே அடுத்த நாள் போயிட்டே இருக்கும், நம்ம காலையில் எழுந்திருக்க மாட்டோம் ஏர்லியாக. ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கள், காலையிலே வெள்ளனா எழுந்திரிங்க, எழுந்திரிச்சு நைட்டே நீங்கள் ஒரு ஷெட்யூல் மாதிரி போட்டுக்கோங்க, 4 மணிக்கு நம்ம எழுந்திரிச்சா என்னென்ன வேலை பார்க்க முடியும் அப்படி சொல்லி. குழந்தைக்கு ஸ்கூலுக்கு டிஃபன் பண்ணலாம், நம்ம வீட்டில் அவ்வளோ வேலைகள் இருக்குது, எல்லாத்தையும் நீங்கள் முடிச்சுட்டு பாப்பா உங்கள் குழந்தைய ஸ்கூலுக்கு அனுப்பிச்சிட்டு வந்து நீங்கள் ரிலாக்ஸாக இருக்கலாம், அவ்வளோ நேரம் நம்மளுக்கு மிச்சமாக இருக்கும். அதனால் வந்து இந்த விஷயத்தை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். முடியலை அப்படின்னு விடவே விடாதீங்க, என்னால் முடியும், 4 நாள் நம்மளுக்கு கஷ்டமாக இருக்குமா, ஆனால் அந்த 4 நாளும் நீங்கள் கண்டிப்பாக எழுந்திருக்கணும். உங்களை நீங்களே பிடிச்சி தள்ளிக்கோங்க, பக்கத்தில் இருக்கவங்க பிடிச்சி தள்ளினா நம்ம கண்டிப்பாக திட்டுவையே, உனக்கு வேணா நீ ஏஞ்சி போய் என்னது கடை அனுப்புறேன்னு. உங்களுக்கு நீங்களே புஷ் பண்ணணும், அந்த நேரத்தில் உங்களுக்கு நினப்பு வரணும், இந்த நிமிஷம் இந்த நேரம் நம்ம எழுந்திரிச்சா தான் நாளைக்கு இதை நம்ம ஃபாலோ பண்ண முடியும், நம்ம வாழ்க்கையில் நம்ம நினச்சதை அச்சீவ் பண்ண முடியும் அப்படி சொல்லி. ஸோ அந்த நேரத்தில் எழுந்திரிங்க, நீங்கள் என்ன வேணுமோ அது நல்ல எண்ணங்களாக இருக்கணும், என்ன வேணுமோ அதை நீங்கள் அந்த நேரத்தை நினைங்க. நம்ம பாட்டுக்கு எழுந்திரிச்சிட்டு இன்னொரு விஷயமும் உங்களுக்கு தெரியுமா, நம்ம 4:30 எழுந்திருக்கிறோன்னு வைங்க, எழுந்திரிச்சிட்டு அப்பா இதை பண்ணு இந்நேரத்துக்கு எழுந்திரிச்சு இந்த வேலையை செஞ்சு இந்த 4:30 எழுந்திரிச்சு எனக்கு என்ன பிரயோஜனம், அதே வேலை அதே வீடு இப்படியெல்லாம் நினைக்கக்கூடாது. அதே மாதிரி நம்ம இப்போ ஒரு வேலை பார்த்துக்கிட்டு இருக்கோம்னு வைங்களேன், அந்த நேரத்தில் அவள் அன்னைக்கு அப்படி சொன்னால, இவள் இன்னைக்கு இப்படி சொன்னால, இவளாம் நல்லா இருப்பாளா அவளாம் அப்படி இருப்பாளா அப்படி சொல்லி அந்த மாதிரி எண்ணமே இருக்கக்கூடாது. அடுத்தவங்களுக்கு நம்ம கெட்டதே நினைக்கக்கூடாது, நினைக்காம இருந்தாவே நம்ம நல்லா இருப்போம். ஸோ நீங்கள் வந்து என்ன நினைக்கலாம், சும்மா காலையில் நீங்கள் பாத்திரம் தேய்க்கிறீங்க, வீடு பெருக்கிறீங்க, அந்த நேரத்தில் கூட உங்கள் சொந்த வீட்டில் நீங்கள் வீடு பெருக்கிற மாதிரி நினைக்கலாம், வீட்டை பெருக்கிட்டே மனசில் நினைக்கலாம், நம்மளுடைய சொந்த வீட்டில் நம்மளுடைய ஹாலில் நம்ம வீடு பெருக்கிட்டு இருக்கோம், பூஜை பண்ணும்போது நம்மளோட சொந்த வீட்டில் நம்ம பூஜை பண்ணுறோம், பாத்திரம் தேய்க்கும் போது உங்களுக்கு புதுசாக ஒரு விஷயம் வாங்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா அந்த மாதிரி குக்கர்லாம் நம்ம வாங்கியாச்சு. ஸோ இந்த மாதிரி என்ன வேலை செஞ்சாலும் அதில் நம்மளுடைய சொந்தமாக நம்மளுக்கு என்ன வேணுமோ அதை வந்து கற்பனை பண்ணிகிட்டே இருந்தோம் அப்படின்னா அன்றைக்கி 4 முழுக்க ஹாப்பியாக இருக்கும், நீங்கள் நினச்சது கண்டிப்பாக சீக்கிரம் கிடைக்கும். அப்புறம் சில ஃப்ரெண்ட்ஸுக்கு நினப்போ இது டவுட் வரலாம், ஆட்டு புழுக்க மாதிரி இருக்கீங்க ரெண்டு பேரும் குட்டி குட்டியாக, உங்களுக்கு எப்படி இப்படி ஒரு பெரிய ஞான உதயம் பிறந்துச்சு, அந்த நேரம் எழுந்திரிக்கணும் இந்த நேரம் எழுந்திரிக்கணும் எப்படி உங்களால் ஃபாலோ பண்ண முடியுது அப்படி சொல்லி. ஒன்று வந்து எங்களுக்கு உள்ள இருக்கிற வெறி, எனக்கும் மகிக்கும் பார்த்தீங்கன்னா என்கிட்ட நேற்று கூட நான் எங்கள் மாமியாருடைய சாவி கொத்து வரப்போ சொத்து ஏதோ ஒரு வீடியோ போட்டிருந்தேன் நான், அதில் வந்து ஒரு சில ஃப்ரெண்ட்ஸ் வந்து என்னோடய லைஃப்பில் ஒரு சில விஷயங்களை சொல்லி என்கிட்ட நீங்கள் கேட்டிருந்தீங்க, நான் அந்த கமெண்ட் டெலீட் பண்ணிட்டேன், எனக்கு அது இஷ்டம் கிடையாது இது பதில் சொல்கிறதுக்கு அப்படி சொல்லிட்டு. அந்த மாதிரி விஷயங்கள் இப்போ நம்ம வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா ஒரு சில விஷயங்களில் நம்ம வந்து ரொம்ப ஆழமாக மனசளவில் காயப்பட்டிருப்போம், அடிபட்டிருப்போம், அந்த அடியை வந்து திருப்பி அவங்கள நம்ம அடிக்கணும் அப்படின்ற எண்ணம் கிடையாது, அவங்க முன்னாடி நம்ம நல்லா வாழ்ந்து காட்டணும் அப்படின்ற இது இருக்குது எனக்கும் மகிக்கும். ஸோ அந்த வெறி தான் ஃபஸ்ட்டு நம்மளை வந்து காலையில் எழுந்திருக்க வைக்கிறது, நம்ம நாளுமே வாழ்க்கையில் நல்லா முன்னேறணும் அப்படி சொல்லி. இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வெயிட் லாஸ் சேலஞ்சு சீசன் 1 போயிட்டு இருக்கும்போது சிங்கப்பூரில் ஒரு அக்கா இருக்காங்க. ஸோ அந்த அக்கா எனக்கு அப்போ நான் காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருந்த வெளியில், அப்போ அந்த அக்கா என்கிட்ட பேசும்போது சொல்லியிருந்தாங்க, சீக்ரெட் அப்படின்ற ஒரு புக் இருக்குதுப்பா, படம் கூட இருக்குது, அதை வந்து நீங்கள் பாருங்கள், அதை பார்க்கும்போது லைஃப்பில் வந்து நிறைய சேஞ்சஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லி, நிறைய விஷயங்கள் நம்மளுக்கு நம்மளே வந்து புரிஞ்சுக்குவோம் அப்படின்னு சொல்லி. அதுக்கப்புறமா அந்த படத்தை பார்த்தப்ப தான் நம்ம வந்து எந்த விஷயத்தை அடையணும்னு நினைக்கிறோமோ அந்த விஷயத்தை எனக்கு கிடச்சிருச்சு, நான் அடைஞ்சிருவேன், என்னால் முடியும் இப்படின்னு நம்ம பாசிட்டிவாக சொல்லிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக அதில் சக்ஸஸ் தான். இன்னொன்று மைண்டில் டார்கெட் வச்சுக்கோங்க, இந்த நாளுக்குள்ளே இத்தனை மாதங்களுக்குள்ளே அப்படின்னா அதை வந்து ஏய் இந்தாடா இங்கே வர தண்ணி அடிச்சு விட்டா வந்து. ஸோ இந்த இத்தனை மாதத்துக்குள்ளே நான் என் வாழ்க்கையில் வந்து இதை கண்டிப்பாக அடைஞ்சே தீருவேன் அப்படின்னு நீங்கள் ஒரு குறிக்கோள் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா
கண்டிப்பா சூப்பரா நடக்கும். இது வந்து நான் கண் கூட பார்த்துட்டேன். எனக்கு வந்து கடன் இருந்துச்சு, 363,000 ரூபாய் கடன் இருந்துச்சு. அதுக்கு 4.5 வருஷம் நாங்க வட்டி கட்டியிருக்கோம். ஆனா என் மனசுல பாத்தீங்கன்னா இந்த அதாவது ஃபர்ஸ்ட் இருந்த விட சொல்றேன், அந்த வீட்டை விட்டு கிளம்பும் போது கண்டிப்பா அந்த கடனை அடைச்சிட்டு நம்மளுடைய சொந்த பணத்தை போட்டுதான் இன்னொரு வீட்டுக்கு நம்ம குடி போகணும் அப்படின்னு நான் நினைச்சேன். அதே மாதிரி நாங்க அந்த வீட்டுல இருக்கும்போது அந்த கடனை அடைச்சோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா எங்களை வந்து சில பேர் கிண்டல் பண்ணாங்க, உங்களுக்கெல்லாம் கார் அமையாது, நீங்கள் அப்படி இப்படி அப்படி சொல்லிட்டு எனக்கு கிண்டல் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப அழுத அதுக்கப்புறமா மனசார நினச்சேன் கண்டிப்பாக புது கார் நம்ம வாங்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதே மாதிரி கடவுள் கார் அமைச்சு கொடுத்தாரு. இப்போ ரீசண்டாக ஒரு பெரிய பிரச்சனை நடந்துச்சு, அதனால தான் வந்து நம்ம வந்து இது ஊருக்கு வந்தாச்சு. ஸோ ஊருக்கு வந்த உடனே பார்த்தீங்கன்னா எனக்கும் மகிக்கும் இருக்கிற மைண்டில் இருக்கிறது இந்த வருஷம் கண்டிப்பாக எங்கள் சொந்த வீட்டுடைய கிரகப்பிரவேசம் வைப்போம், நடக்கும், சூப்பராக வீட்டை கட்டிடுவோம் அப்படின்னு சொல்லி எங்களுக்கு மைண்டில் இருக்குது. அதுக்கான வேலைகள்லாம் கடவுள் புண்ணியத்தில் நல்லபடியாக நடந்துட்டுருக்கு. ஸோ நீங்கள் நம்பணும், நீங்கள் நம்பினீங்க அப்படின்னா அதுக்கான முயற்சிகள் பண்ணோம் அப்படின்னா குறிக்கோளோடு இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக எல்லாமே பாசிட்டிவாக சூப்பராக நடக்கும். ஸோ பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ஃபாலோ பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்கள் லைஃப்பில் ரொம்ப நல்லா இருப்பீங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா இப்போ கடவுள் புண்ணியத்தில் நம்ம பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இடத்துல வீடு கட்டிக்கிட்டு இருக்கோம். இதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் நடந்தது. அப்போ சாய்க்குட்டி என் வயத்தில் இருந்தான், நான் மாசமாக இருக்கேன், எனக்கு 3 மாதம். அப்போ பார்த்தீங்கன்னா மகி ராஜபாளையத்தில் இருந்தாங்க. என்கிட்ட இப்படி ஃபோன் பண்ணி ஒரு இடம் வருதுப்பா, அவங்க இந்த ஊரில் இடம் வருது, 25 குழி நம்ம வாங்கலாமா, உன் மனசுக்கு திருப்தியாக இருந்துச்சுன்னா சொல்லு அப்படின்னு சொல்லி என்னை கேட்காம எதுவும் பண்ண மாட்டார் மகி. இப்படி சொன்னார். சொல்லவும் அதை பார்த்தீங்கன்னா எங்களை சேர்ந்த சில பேர் ரொம்ப நக்கல் பண்ணாங்க. ஏ இடம் வாங்க போறியா, அதுவும் 25 குழியா நீயா அப்படின்னு சொல்லி ரொம்ப நக்கல் பண்ணி ஒரு மாதிரி பேசினாங்க. அதாவது என்னன்னா ஒரு லூஸு கேரக்டரில் என்னவோ அதாவது சொல்லிட்டு கிடக்குது, கார் வாங்க போதா, இடம் வாங்க போதா இப்படி சொல்லி கிண்டு கிண்டல் எங்களை. அப்போ மகிக்கிட்ட நான் ஃபோன் அடித்து சொன்னேன், மச்சான் இந்த விஷயத்துக்காகவே நம்ம வாங்குறோம் இடம், கடவுள் புண்ணியத்தில் கண்டிப்பாக நம்மளுக்கு இடம் அமையும், நம்ம வாங்குவோம் அப்படின்னு சொல்லி அப்பத்துலேருந்து பார்த்தீங்கன்னா மகிக்கிட்ட ஏதோ நம்மளுக்கு இடம் இருக்கா மாதிரியே ஒரு ஃபீலிங்கில் பேசிகிட்டு இருப்போம். ஏ நம்ம இடத்துல நம்ம வீடு கட்டணும், வீடு கட்டினா இப்படி தான் கட்டணும், அப்படி தான் கட்டணும் அப்படின்னு சொல்லி சத்தியமாக பார்த்தீங்கன்னா அதுலேருந்து தம்பி பிறந்து 6 மாதம் இருக்கும் நினைக்கிறேன், அப்போ தான் நம்ம இடம் வாங்கினது. அது பார்த்தீங்களா அதே மாதிரி நடந்துருச்சு. இது வந்து இன்னொரு விஷயம் இருக்குது, வீடு இடம் வாங்கி கொஞ்ச நாள்லையே அந்த பத்திர பதிவு பண்ணுறதுக்கு முன்னாடியே என் மனசில் பார்த்தீங்கன்னா கற்பனை, நானும் மகியே சொல்லுவோம், சும்மா சும்மா இடத்துக்கு போயிட்டு சொல்லுவோம், மச்சா இந்த இடத்துல இப்படி தான் வீடு கட்டணும், இந்த இடத்துல மரம் வைக்கணும், இந்த இடத்துல செடி வைக்கணும் அப்படின்னு சொல்லி. ஆனால் அந்த நேரத்தில் எங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஊருக்கு வந்து வீடு கட்டணும் அப்படின்ற ஐடியாலாம் கிடையாது. எப்பயோ ஒரு டயத்தில் பிள்ளைங்களெல்லாம் செட்டில் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம இங்கே வந்து இப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி. ஆனால் அது பார்த்தீங்கன்னா இவ்வளோ சீக்கிரத்துலேயே கண்டிப்பாக நடக்குது நம்மளுக்கு. அதனால் அதில் மட்டும் ஃபோக்கஸாக இருந்து அதை மட்டுமே நம்ம திங்க் பண்ணிகிட்டே இருக்கணும். இன்னொரு விஷயம், நான் பார்த்தவங்க ஒரு கப்புள், அந்த அண்ணா பேர் பிர்லா. ஸோ அந்த அண்ணா இந்த வீடியோவை பார்க்குறாரா அப்படின்றது எனக்கு தெரில. எங்களுக்கு வந்து நம்ம அங்கே சென்னையில் இருந்தப்போ ஃப்ரெண்டு, அவங்களோட வீட்டில் நான் போகும்போது பார்த்தா அவங்க வந்து ஒரு போர்டு வச்சு அந்த போர்டில் வந்து அவங்களுக்கு என்ன தேவையோ அவங்களுடைய வாழ்க்கை லட்சியம் என்னவோ அதை அந்த போர்டில் எழுதி வச்சுருப்பாங்க. எழுதி வச்சு அதை வந்து சொல்லுவாங்க, இப்படி எழுதி வச்சுட்டு நம்ம வந்து பண்ணும்போது அதுக்காக சக்ஸஸ் ஆகும். ஏன்னா அதை வந்து சக்ஸஸ் பண்ணிட்டு வந்துட்டாங்க, அதை வந்து அவங்க டெய்லி அவங்க வாழ்க்கையில் என்ன கார் வாங்கணும், வீடு வாங்கணும், சினிஃபீல்டு புல்லட் வாங்கணும், இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயமும் அவங்க வந்து அதே மாதிரி சக்ஸஸ் பண்ணிட்டாங்க. அப்போ நம்ம என்னன்னா யாருடைய கதையும் நம்ம நினைக்காம நம்மளுடைய மனசில் நம்மளை மட்டும் நினைக்கணும், என் வாழ்க்கையில் நான் முன்னேறணும், என் நல்லா இருக்கணும், எல்லாருமே நம்மளை சுற்றி நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கணும், நான் மட்டும் நல்லா இருக்கணும், அவங்க முன்னாடி நான் நல்லா வந்துடணும், என்னை முன்னாடி அவங்க கீழே இருக்கணும் அப்படின்னு சொல்லி அந்தெல்லாம் நினைக்கக்கூடாது, அவங்களும் நல்லா வரணும், நானும் நல்லா வரணும். ஸோ இந்த மாதிரி பார்க்குற சில ஃப்ரெண்ட்ஸுக்கு தோணலாம், அக்கா நீங்கள் சொல்கிற மாதிரியே தான் என்னோடய லைஃப்பில் நானும் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கேன், ஆனால் இது வரைக்கும் என் லைஃப்பில் வந்து நல்லதே நடக்கலை, வெற்றியே கிடைக்கல அப்படின்னு சொல்லி தோல்வியே இருக்குது அப்படின்னு சொல்லி கூட நீங்கள் ஃபீல் பண்ணலாம். ஆனால் என்னென்னா தோல்வின்னு ஒரு விஷயம் இருந்தால் தான் அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து முயற்சி அப்படின்ற ஒரு விஷயத்தையே செய்வோம். எல்லாத்துலேயும் உங்களுக்கு சக்ஸஸே கிடச்சிருதுன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு அசால்ட்டு தானே கண்டிப்பாக வரும், நான் எதை தொட்டாலும் சக்ஸஸ் ஆப்பான்னு. அப்போ உங்களுக்கு ஒரு முயற்சின்றதும் இருக்காது, அது இன்னொன்று வந்து சுதாரிப்பாக சூதானமாக இருக்கணும் நம்ம அப்படின்றதும் இருக்காது. நாங்கள் பார்த்தீங்கன்னா நானும் மகியும் சேர்ந்து நிறைய வந்து நிறைய மோட்டிவேஷ்னல் வாய்ஸ் கேட்குறது, நிறைய ஜெயிச்சவங்களுடைய கதையை படிக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கேட்போம். அதில் வந்து நிறைய பேர் சொல்கிறது பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்ல இடத்துக்கு நல்ல வெற்றியாளர்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா அவங்களுடைய வாழ்க்கையில் ஒரு 100 முறையாவது தோத்துட்டு அதுக்கப்புறமா தான், அதுக்கு மேலேயும் இருக்குது தோத்தது, அதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு வந்து அந்த வெற்றி எட்டுச்சு அப்படின்னு சொல்லி நான் நிறைய விஷயம் பார்த்துருக்கேன்.
அதனால வந்து ஒரு தோல்வி வந்துச்சு அப்படின்னா அதை அப்படியே உக்காந்துடாதீங்க. கவலை இல்லாம எந்த மனுஷனும் இருக்க முடியாது. ஏன் அப்படின்னா நம்மளுடைய தேவைகள் அதிகமாயிட்டே போகுது. ஸோ உங்களுடைய எதிர்பார்ப்பு நடக்கல அப்படின்ற பட்சத்துல டக்குன்னு அப்படியே ஒரு மாதிரி டல்லாகி போய் உக்காந்துடாம அதை வந்து நீங்களே உங்களுக்கு நீங்களே சொல்லிக்கணும். டல்லாகி நம்ம உக்காரதுனால என்ன நடக்க போகுது. இன்னைக்கு காலையில பாத்தீங்கன்னா எனக்கு வந்து மனசுல வந்து ஒரு சின்ன கவலை இருந்துச்சு. நிறைய யோசனை மண்டையை போட்டு அப்படியே குழப்பிக்கிட்டு மகிக்கிட்ட உட்காந்து பேசுறேன், ஏதோ ட்ரை பண்றேன், அந்த மாதிரிலாம் பண்றேன். அதை மறக்கிறதுக்கு அப்படியே மத்தியானத்துக்கு மேல ஓடிடுச்சு டயம். அதுக்கப்புறம் நானே உட்காந்து யோசிக்கிறேன், தேவையில்லாம கவலைப்பட்டதுனால எனக்கு அரை நாள் வீணா போனதுதான் மிச்சம். இல்லை இந்த கவலை இல்லாம சரி அது ஒரு பக்கம் நடந்துகிட்டு கிடக்கட்டும், நம்மளுடைய முயற்சி நம்ம பண்ணிக்கிட்டு இருப்போம் அப்படின்னு நான் காலையிலேயே என்னுடைய வேலைகளை சுறுசுறுப்பா பண்ணியிருந்தேன் அப்படின்னா எனக்கு வந்து என்னுடைய நேரம் வீணா போயிருக்காது. அப்போ நான் கவலைப்பட்டதுனால எனக்கு வந்து கேட்டது ஒன்றும் கிடச்சிடல, என் நேரம் தான் வீணாக போயிருக்கு. ஸோ உட்காந்து ஒரு விஷயத்துக்கு கவலைப்படுறதுக்கு பதில் அடுத்த விஷயத்தை நோக்கி நம்ம போய்கிட்டே இருப்போம். யாருக்கு எந்த நேரத்தில் டக்குன்னு கிளிக் ஆகும் நம்மளுக்கு தெரியவே தெரியாது. ஆனால் முயற்சின்றதை நம்ம பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஸோ முயற்சி நீங்கள் பண்ணிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த அதாவது நான் வந்து இயற்கை ரொம்ப நம்புவேன். கடவுள் இயற்கை எல்லாமே ஒன்று தான். ஏதோ ஒரு வகையில் வந்து நம்மளுடைய உழைப்புக்கு ஏற்ற ஒரு பரிசு கண்டிப்பாக கிடைக்கும். அது வந்து நம்மளுடைய வேலையில் வந்து நம்ம வந்து உண்மையாகவே லவ் பண்ணி உண்மையாகவே அதில் எனக்கு வெற்றி கிடைக்கும்னு நம்ம நம்மளை நம்பி அதை நீங்கள் செய்யணும். ஸோ இந்த மாதிரி பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் லைஃப்பில் வந்து ஒவ்வொரு விஷயமும் அச்சீவ் பண்ண முடியும். நம்ம 48 நாள் ஒரு மண்டலம் நான் நினச்சேன், ஆனால் எனக்கு நடக்கலை அப்படின்னா முடியுமா? நாங்கள் இந்த வீட்டுக்கு வந்ததுலேருந்து ஒரு நாள் மிஸ் பண்ணாமல் நம்ம ஒவ்வொரு விஷயத்தையும் விளக்கேற்றுறதுலேருந்து பூஜை பண்ணுறதுலேருந்து எல்லாமே பண்ணிகிட்ருக்கோம். காலையில் வெள்ளனா எந்திரிச்சிடறோம். இந்த 48 நாளில் என் வீடு கட்டி முடிச்சிடணும் அப்படின்னா என்னால் முடியுமா? அதுக்குன்னு ஒரு டைம் இருக்குது. ஸோ வந்து 48 நாளில் எல்லாமே நடந்துருமா அப்படின்னாலும் கிடையாது. நம்ம கண்டினியூவாக பண்ணணும். அந்த ஒரு விஷயத்துக்குன்னு ஒரு டைம் இருக்கும், இந்த நேரத்தில் இது நடக்கும் அப்படின்னு சொல்லி அதை வந்து டைம் எடுத்து தான் ஒவ்வொரு விஷயமும் நடக்கும். ஸோ வந்து நான் பண்ண உடனே எனக்கு எல்லாம் கிடச்சிடணும் அப்படின்னு நம்ம நினைக்கக்கூடாது. நம்மளை நம்ம காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் பாசிட்டிவாக நம்ம செய்கிற ஒவ்வொரு செயலையும் மாற்றிக்கிட்டோம் அப்படின்னா நம்மளோட லைஃப்லையும் பாசிட்டிவாக தான் நடக்கும். ஸோ இதை வந்து நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி பாருங்கள். இதை சொல்கிற அளவுக்கு நீ என்ன அப்படியே பெருசாக கோடி கோடியாக சம்பாதிச்சிட்டியா, ஓ வீட்டில் 10 கார் நிற்கிதா, 10 வீடு வாடகைக்கு வாங்கி விட்டுருக்கியா, இப்படிலாம் சில ஃப்ரெண்ட்ஸ் கேட்டிங்க அப்படின்னா அவங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன், கல்யாணம் ஆன புதுசில் இருந்ததை விட இன்றைக்கி கடவுள் புண்ணியத்தில் ரொம்பவே நல்லாயிருக்கும். இதுக்கு வந்து சத்தியமாக சொல்லுவேன், உழைப்பு தான் காரணம், நம்மளுடைய குறிக்கோள் தான் காரணம். நாங்கள் வந்து யாருக்கும் கெடுதல் பண்ண கிடையாது. ஸோ இதுதான் காரணம் அப்படின்னு நினைப்பேன். மனசார கூட நாங்கள் வந்து இவங்க நல்லா இருக்கணும் அப்படின்னு தான் ஒவ்வொருத்தரையுமே நினைப்போம். ஸோ இதை தான் பிள்ளைகளுக்கும் சொல்லி கொடுக்குறோம். அதுதான் நம்மளுடைய பிள்ளைகளை நாளை காப்பாற்றும். அதனால் வந்து இந்த லெவலுக்கு நம்ம இருக்கிறதே ஒரு பெரிய பாசிட்டிவாக நான் நினச்சி தான் இந்த விஷயத்த நான் ஷேர் பண்ணுறேன். ஏன்னா இதுக்கும் வந்து இந்த மாதிரி விஷயங்கள்லாம் செய்யணும் அப்படின்னு நினைக்கிற ஃப்ரெண்ட்ஸும் எனக்கு கமெண்ட் பண்ணுறாங்க. ஸோ அவங்களுக்கெல்லாம் இந்த விஷயம் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றதுனால தான் இதை ஷேர் பண்ணணும் அப்படின்னு தோணுச்சு. அதுவும் இல்லாமல் இன்றைக்கி அந்த அண்ணா ஃபோன் பண்ண விஷயம். ஸோ இந்த விஷயத்தை நீங்கள் கண்டிப்பாக காலையில் ஃபாலோ பண்ணி பாருங்கள். நாளைக்கு பார்த்துக்கலாம், அடுத்த நாள் பார்த்துக்கலாம், அடுத்த நாள் பார்த்துக்கலாம் அப்படின்னு நினைக்கவே நினைக்காதீங்க. அந்த நேரத்துலையே இப்போ ஒரு விஷயத்தை வந்து நான் 8 மணிக்கு செய்கிறேன் அப்படின்னு நீங்கள் இப்போ தள்ளி போட்டிருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோ முடிஞ்ச உடனே 8 மணிக்கு செய்ய வேண்டிய விஷயத்தை முன்னாடியே ஆரம்பிச்சிருங்களேன். அடுத்த நேரம் நம்மளுக்கு வந்து ஈஸியாக ஸ்மூத்தாக இருக்கும், ஹாப்பியாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் சிம்லையும் கிளிக் பண்ணிவிடுங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.